ஹாய், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, சிக்கன் குழம்பு இது வேறு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் தேவையான பொருட்கள் என்னென்னா, ரெண்டு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை, ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் நம்ம அரைக்க போகிறது என்னென்னா, நாலஞ்சு பூண்டு பல், ஒரு ரெண்டு சில்லி தேங்காய், ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, இஞ்சி ஒரு இன்ச்சு, அரை ஸ்பூன் சோம்பு. இவ்வளோ தான் நம்ம இதில் போட்டு அரைக்க போகிறோம், பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் போதும். இந்த மாதிரி சதையும் எலும்புமாக சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் இது பெப்பர் பவுடர், இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்து அரை ஸ்பூனு, இது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சொல்லுவோம். இப்போ அதுக்கு நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல் வந்து குக்கர் வச்சுக்கணும். அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிக்க போகிறது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா இது பண்ணோடனே வதங்கினோடனையும் அடுத்தது நம்ம வெங்காயம், கொஞ்சோண்டு சால் போட்டு அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கணும். நம்ம வதக்கி அரைக்க போகிறதில்ல, இதுலேயும் நம்ம எல்லாம் போடப்போகிறோம். அரைக்கிறதுக்கு தான் தனியாக நம்ம வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு தக்காளி, இந்த ரெண்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் அரைக்கிறதுல வந்து இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலையும் போட்டோன்னா இந்த குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும். இப்போ தான் தக்காளி சாஃப்டாக வந்ததுக்கு நம்ம சிக்கனை போடணும். அரைக்கிறது வந்து லாஸ்ட்டு தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதில் தான் நான் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அஞ்சு பூண்டு பல் வந்து பூண்டு பல், ஒரு இன்ச்சுக்கு வந்து இஞ்சி. இப்போ இந்த சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு மாதிரி இதில் அந்த எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணிடணும். சாதத்தை ஊற்றி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளிலாம் சாஃப்ட் ஆயிடுச்சு, இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இது வந்து செட்டிநாடு டைப் கிடையாது. நான் ஏற்கனவே செட்டிநாடு டைப் வந்து யூடியூப்பில் ஏற்கனவே இருக்குது என்னோடய சேனலில். இது வந்து
இந்த சிக்கன் குழம்பு வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹைதராபாத் இதில் வந்து காரம் ரொம்ப சேர்ப்பாங்க, நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கேன். நீங்கள் காரம் சேர்த்துனா சேர்த்துக்கலாம். அவங்க அந்த வெங்காயம் தக்காளியெலாம் அரைக்க மாட்டாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இங்கே தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் போட்டு கூட அரைச்சிக்கலாம், காரம் தேவைப்பட்டால். இதுவே கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு, சால்ட் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம வேகிறதுக்கு ஓரளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம குழம்பு தானே பண்ணுறோம், சிக்கன் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு முங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி தேங்காயும் கொஞ்சம் கொதித்து வந்த பிறகு நம்ம அதை ஊற்றணும். இதில் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த குழம்போட டேஸ்ட்டு இதுதான். இதில் என்ன ஸ்பெஷல்னால் இதில் வந்து கருவேப்பிலை நம்ம வதக்கக்கூடாது, அப்படியே போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இந்த குழம்போட டேஸ்ட்டு. ஒரு 10 மினிட்ஸு கொதி வந்த பிறகு நம்ம அந்த தேங்காய் அரைச்சது ஊற்றி ஒரு 3 இல்லை 4 விசில் இறக்கிடலாம். ஆந்திரா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும்.